கொரோனா பேரிடர் காலத்தில் தேவையான அளவிற்கு மருந்துகள் மற்றும் இதர மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தில் இருப்பு உள்ளது என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவ பணிக்கழகத்தில் மருந்து பொருட்களின் இருப்பு மற்றும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரெம்டெசிவிர் மருந்து மருத்துவமனைகளின் தேவைக்கு ஏற்ப தட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். தமிழக அரசின் தீவிர நடவடிக்கைகளால் மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் கொரோனா தடுப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது என்று கூறினார். முன்னதாக சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், 332 திருநங்கைகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக தலா 2000 ரூபாய் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி மற்றும் ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி என் அண்ணாதுரை, எம் கே விஷ்ணு பிரசாத், சட்டமன்ற உறுப்பினர்கள் பே சூதி சரவணன், மூபே கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறக்கப்படுவதை முன்னிட்டு அங்கு நடைபெறும் முன்னேற்பாடு பணிகளை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சை உள்ளிட்ட காவேரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைக்கிறார். இந்நிலையில் ஆய்வு மேற்கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் விழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டு ஏரியிலிருந்து உபரிநீர் செல்லும் கால்வாய்களை மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமுன் நாசர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அந்த ஏரியிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வசந்தம் நகர் உள்ளிட்ட கால்வாய் ஓரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் சென்று விடுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து அங்கு அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் உபரிநீர் செல்வதை ஒழுங்குபடுத்துவது, கால்வாயை மேம்படுத்துவது ஆகியவற்றிற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். கொரோனா சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் புதிய ஆக்ஸிஜன் கொள்கலன் நிறுவப்பட்டு சோதனைகள் நடைபெற்று வருவதாக பெரம்பலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அனில் மேஷராம் கூறியுள்ளார். அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த கட்டளை மையம் உருவாக்கப்பட்டு 19 குழுக்கள் மற்றும் 4 சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஸ்ரீ வெங்கட பிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கொரோனா தொற்று காரணமாகவே காலதாமதமாகி உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் கே செந்தில்ராஜ் கூறியுள்ளார். ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக நிலம் வழங்குகின்ற மக்களுக்கு செட்டியாப்பத்து ஊராட்சி தாங்கையூரில் குடியிருப்புகள் கட்டிக் கொடுப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நிலங்களை கொடுப்பவர்களுக்கு குடிநீர், மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். நர்சரி தோட்டம் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மரக்கன்றுகள் மற்றும் நாற்றுகளை உற்பத்தி செய்வதில் அரியலூர் மாவட்டம் சிலுவைச்சேரி கிராம மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் நர்சரி தோட்டம் அமைத்து முந்திரி, தேக்கு, சந்தனம், சவுக்கு உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகளையும் அலங்கார செடிகள் மற்றும் பூச்செடிகளையும் அவர்கள் உருவாக்கி வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் வீரியமிக்க ஒட்டு ரக கன்றுகளை பல்வேறு மாவட்டங்களுக்கும் அவர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். கரூரில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு மாறாக நகைக்கடைகளில் விற்பனை நடைபெற்றதை தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் 2 நகைக்கடைகளுக்கு அபராதம் விதித்து எச்சரித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவலில் 2 அலை காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த 11 மாவட்டங்களில் ஒன்றான கரூரில் விதிகளை மீறிய 2 நகைக்கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து கடை உரிமையாளர் மற்றும் பொதுமக்களை எச்சரித்தனா்.